தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த மேடை நான் ஏறி நிற்பேன் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா காரில் போகும்போது ஃப்ரெண்டில் உட்காரும்போது கூட சீட் பெல்ட் போட மாட்டோம். ஆக்சுவலாக நான் பேக் சீட்டு, சீட் பெல்ட் போடல, தூங்கிட்டோம். காரில் போயிட்டுருக்கோம், ஈவினிங் ஒரு 3:30 மணிக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டு. ஃப்ரண்டில் இருந்த ரெண்டு பேருக்கு வந்து ஏர் பேக் ஓப்பன் ஆயிடுச்சு. பேக்கில் நானும் சாம்பசிவன் மேனேஜர், அவருக்கு தலையில் அடி. எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாது, 3 நாளுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆக்சுவலாக என்னென்னா இந்த இடம் விஜயாண்டினி சார் ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 9 பிளேட்டு. எனக்கு ஆக்சிடெண்ட் ஆனவுடனே சாருக்கு, மோகன் சாருக்கு சொன்னோடனே மோகன் சார் ஃபேமிலியோடு அங்கே வந்தார். அப்புறம் மோகன் ராஜ் சார் ப்ரொடியூசர், அவங்க ஃபாதர் டெத்து. ஆக்சுவலாக அவங்க ஃபாதர் தான் அவருக்கு எல்லாமே. அப்படி என்ன மாதிரி அப்படி ஒரு பர்சன், எல்லாருக்கும் அப்படி தான். பட் இந்த பதிவு ஏன் பண்ணுறேன்னா, தயவுசெய்து எல்லோரும், எல்லாருக்கும் அவங்கவுங்க குடும்பம் முக்கியம். படம்ன்றது கனவு கற்பனை, இது இங்கே இப்போ வியாபாரமாக ஆயிடுச்சு. பட் சினிமாவில் வந்து அவங்கவுங்களுடைய பதிவு தான் பதிவு பண்ணுறோம். நம்ம சில நேரத்தில் இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸே போடல, ஒரு 16 லட்சம் ஆச்சு. உடனடியாக அந்த இடத்துல வந்து மோகன் சார், மோகன் ராஜ் சார் அவங்களாம் இருந்ததால எனக்கு ஓகே. அப்புறம் என் ஒய்ஃபு, என் நண்பர்கள், மற்றவங்க அப்படி நினைக்கும்போது எப்படின்னு தெரில. ரெண்டாவது அந்த 3 நாள் கான்சியஸ் இல்லை, 3 நாள் கழிச்சு ஆப்ரேஷன் ஃபேஸில், அதுக்கப்புறம் தான் எனக்கு கான்சியஸ் வந்து சார் என்னை வந்து என்கிட்ட பேசுகிறாருன்னு சொன்னாங்க. அப்போ என் கை மட்டும் இந்த படத்தெல்லாம் வர மாதிரி ஷேப் ஆச்சுன்னு சொன்னாங்க. இது என்னென்னா, அவருக்கும் எனக்கும் அப்படி என்ன உறவு பெருசாக, எனக்காக ஏன் வரணும். அவர் மிகப்பெரிய சாதனையாளர், அது ஒரு துளி கூட அவர்கிட்ட இருக்காது. இது அவரை நான் புகழ்கிறதுக்காக பேசலை. இங்கே மனிதர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை வரும் லைஃப்பில். அப்போ நான் அப்போ தான் தெரியும் நமக்கு யார் இருக்கா யார் இல்லை அப்படின்ற ஒரு விஷயங்கள் தெரியும். இந்த 60 பணம் வந்து நான் பண்ணுறதுக்கு முன்னாடி 2.5 இயர்ஸ் சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ நிறைய பேர் சொன்னாங்க, என்ன அவர்கிட்ட போய் பேசிகிட்ருங்க, அவருக்கு என்ன மார்க்கெட் இருக்குது, அவரை போய் ஃபாலோ பண்ணுறீங்க, அவருக்கு என்ன மார்க்கெட் இருக்குது அப்படின்றது அவர் மார்க்கெட்டில் இறங்கினவுன தான் தெரியும். அவர் எங்கே நின்னாரோ, 400 பேர் 500 பேர் கோயம்புத்தூரில், கோயம்புத்தூர் ஃபுல்லாகவே நிறைய பெண்கள். இப்போ மலேசியா சார் வந்தவொடனே 4 ஹவர்ஸ் ஃபோட்டோஸ் எடுத்தாங்க அங்கே. நான் அப்போ அங்கே ஸ்பாட்டில் இருந்தேன், நானே வேந்து பார்த்துருந்தேன். அதாவது இப்போது சொன்னவங்களுக்கெல்லாம் அது ஒரு பதிலாண்டிருக்கும். இதெல்லாம் தாண்டி சாரை பற்றி பேசும்போது, நான் ஆக்சுவலாக சாரை சூஸ் பண்ணும்போது சார் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மலாக ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்க்குற மாதிரி தான் போனேன். அவருடைய மனித நேயம் தான் எனக்கு பெருசும் கவர்ந்தது. அந்த மனித நேயம் கனெக்ட் ஆனது விஷயம் என்னென்னா, என்னை நான் திருப்பி உங்கள் உயிர் தழுந்தேன் அப்படி தான் சொல்லணும். இப்போ ஆக்சுவலாக இந்த பல்லெலாம் இல்லை, ஃபுல்லாக ப்ரோக்கன், இடுப்பில் ஒரு பிளேட்டு. நான் வாக்கர் மேடம் சொன்ன மாதிரி வாக்கரில் தான் போய் ஷூட் பண்ணேன். அந்த டைமில் ஆக்சிடெண்ட்டில் ஒரு வேளை என் கை போயிருக்கலாம், கால் போயிருக்கலாம், ஏதோ ஒன்று இழந்திருக்கலாம். மோகன் சார் சொல்லுவார், நீ வந்து நிற்கிற தம்பி. அப்போ நான் 130 கிலோ இருந்தேன், இப்போ ஒரு 90 கிலோ இருப்பேன். என்னென்னா, நம்மளோட உயிர் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த உலகத்தில் இருக்குது, தற்கொலை பண்ணிக்கூடாது. ஆனால் ஆக்சிடெண்ட் ஆகுது நம்மளை மீறி தான் நடக்கும். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன, சில இடங்கள்ல ஹெல்மெட் போடுறதில்லை, சீட் பெல்ட் போடுறதில்லை. இந்த பதிவு கூட சொல்லணுன்றது காரணம் என்னென்னா, நிறைய பேர் அதை நான் நம்மளே சில நேரத்தில் அதை மிஸ் பண்ணிடுறோம். தயவுசெய்து இன்சூரன்ஸ் போடுங்க. இது சார் வந்து எனக்கு ஆனதுக்கப்புறம் நிறைய பேருக்கு சொன்னார். அதுக்கப்புறம் இந்த படம் ஹரா, மோகன் சார் அவர் எப்படி இருந்தார், அவருடைய பாடல்கள், அதெல்லாம் தாண்டி மோகன் சாரோட நடிப்பு, மோகன் சார் எப்படியாப்பட்ட நடிகர் அப்படின்றத இந்த படத்தில் நிறைய படங்கள் அவர் ஷூட் பண்ணிக்கிறாரு. ஸ்பாட்டில் வந்து இப்போ நம்ம எல்லோரும் சொல்லுவோம், கிளேசரின் போடாமல் எழுதிடுறோம் செஞ்சிடறோம். அவர்கிட்ட ஒரு சீன் சொல்லும்போது, பஸ்ஸில் வந்து ஒரு பஸ்ஸில் ஓடியாந்து ஏறணும், நான் கொஞ்சம் எல்லாமே
மேக்ஸிமம் லைவாக போவேன். பஸ்ஸில் அவர் ஓடியாந்து ஏறுறாரு, ஏறி உள்ளே வந்து உட்காந்து அழுகணும். அவர் அழுதுகிட்டே இருக்கார், நான் கட் சொல்ல. ஏன்னா நான் பார்க்கும்போது அவர் டெடிக்கேஷன், அவர் அந்த அந்த சீன் மூடு. இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் அழுவோம், திருப்பி விட்ருவோம், அவர் அப்படியே கண்டினியூட்டே அழுகுறார். நீங்கள் அடுத்து மே 10 ஆடியோ லான்ச்சில் அந்த சாங் பார்க்கலாம். மே 10 சாரோட பர்த்டே அன்றைக்கி ஆடியோ லான்ச்சு. அதுக்கப்புறம் படம் வரும். ஏன்னா ஒவ்வொரு சீன்லேயுமே அவங்க பொண்ணு ஏஜ் அட்டன் ஆன சீன் ஒன்று இருக்கும். அந்த இடத்துலலாம் நான் வந்து நான் ஒரு அப்பாவாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல், அது பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் அது இருக்கும். ஏன்னா மறக்க முடியாத மறைக்க முடியாத மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்தவர். அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து காட் கிஃப்ட்டு. அந்த காடே ஒன்று திருப்பியும் நீ போடா அந்த படம் எடுத்துகிட்டு வான்னு சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, நன்றி. இந்த படத்தில் வந்து நம்ம நான் ஆக்சுவலாக அட்வொகேட்டு, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் லா, நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் புத்தகம் வந்து எத்தனை பேர் வீட்டில் இருக்கும்னு தெரியாது. யாரும் அது யூஸ் பண்ணுறதில்ல, அதிகமாக தெரிஞ்சுக்கிறதும் இல்லை. இந்த படம் அதை பற்றியும் சொல்லும். ஸ்கூல் லைஃப்பில் நம்மளுக்கு விளையாட்டு, கைவேலை பொருட்கள், விளையாட்டு, அந்த மாதிரி ஒரு ஒரு பீரியட் இருக்க மாதிரி 1ஆம் கிளாஸ்லேருந்து 10th வரைக்கும் சொன்னாலே எல்லா சட்டத்தையும் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சிட்டா நம்மளை ரோட்டில் போகும்போது ஒரு போலீஸ் கூட பார்த்திங்கன்னா பேய் தான் விடுவாங்க. ஆக்சுவலாக அப்படி கூடுறதுக்கெலாம் சட்டத்தில் இடம் இல்லை, கைண்டாக தான் கூப்பிடணும். இப்போ நான் ரோட்டில் போனேன்னா ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் செக் பண்ணுவாங்க. எல்லோரும் செக் பண்ணுறாங்கன்னா கிடையாது, கொஞ்சம் கருப்பாக குண்டாக இருந்தால் நெத்துவாங்க. போகிறவங்க இல்லையா நம்ம தான் குடிக்காத மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செக் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா யூரின் தான் செக் பண்ணணும், வாயில் டியூப் வச்சு செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு அவேர்னஸ், நீங்களாம் இதை சொல்லணும். ஏன்னா பப்ளிக்காக பார்த்தீங்கன்னா ரோட்டில் 500 பேர் போகிறாங்கன்னா அதில் 30 பேர் 20 பேர் பிடிப்பாங்க. அவங்களுக்கு இந்த 30 பேரும் குடிகாரனா தெரியும், கண்டிப்பாக அந்த 30 பேர் குடிகாரனாக இருக்க மாட்டான். போனால் எல்லோரும் தான் செக் பண்ணணும். ஒரு ஏர்போர்ட்டில் போனால் எல்லோரும் செக் பண்ணுற மாதிரி இந்த ரோட்டில் பிளாக் பண்ணி எல்லோரும் பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா. இதுக்கு வந்து அடிப்படை சட்டம் நமக்கு தெரியல தான். நம்ம வேறு நாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டுடைய சட்டங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். நான் இந்தியாவில் இது வரைக்கும் எவ்வளோ பேர் ஆள்றாங்க, ஆண்டுட்டுருக்காங்க, அவங்க யாரும் வந்து இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதில்லை. அதனால் ஆடியோ லான்ஸில் நான் வந்து பத்திரிகையாளர்கள் மற்ற எல்லாருக்கும் லாபு கொடுக்கலான்னு இருக்கோம். இந்த படம் சமர்ப்பம் மேற்படி எல்லோரும் வேறு எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் கிஃப்ட்டு கிஃப்ட்டு கொடுக்கறதுபடி எல்லார் வீட்லேயும் ஒரு சட்ட புத்தகம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம பசங்க எல்லா அடுத்த ஜென்ரேஷன் தான் சட்டத்தை பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி.